வணக்கம் குழந்தைகளே கல்வி தொலைக்காட்சி வழியாக உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாலாவது கணக்கு பாடத்தில் பருவம் உள்ள அளவைகள் அப்படின்ற பாடத்தில் நம்ம வாழ்வியல் கணக்குகள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன தயாராக இருக்கீங்களா இப்போ உங்களுக்கு சின்ன கேள்வி ஒன்று கேட்க போகிறோம் ஏற்கனவே நீங்கள் இல்லையா அளவியலில் நீளத்தை அளக்க பயன்படக்கூடிய கருவி எதுப்பா நீளத்தை இது மூலமாக அளக்குறீங்க பார்த்திங்களா இது என்ன துணி கடை போனீங்கன்னா அங்கே வந்து என்ன செய்வாங்க சட்டையை இந்த டேப் மூலமாக தான் அளப்பாங்க அளவை நாடா தமிழில் இங்கிலீஷில் மெசரிங் டேப் நீளத்தை அளக்க பயன்படக்கூடிய கருவி மெசரிங் டேப் என்னென்ன அளவெல்லாம் ப அளக்கலாம் அளவை நாடா உதவியால் ஒரு பள்ளிக்கூட மைதானத்தை நம்ம என்ன செய்யலாம் அளக்கலாம் கிரிக்கெட் மைதானத்தை நம்ம அளக்க முடியும் அதே மாதிரி துணியை நம்ம அளக்க முடியும் சரி துணி வாங்குகிறோம் இல்லையா கடையில் நம்ம துணியை என்ன சொல்லி பார்க்குறோம் எந்த அளவை சொல்லி கேட்குறோம் ரெண்டு மீட்டர் துணி தாங்க ஒன்றரை மீட்டர் துணி தாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ துணி மீட்டர் அளவைகளில் அளந்து துணியை நம்ம வாங்குகிறோம் இப்போ மீட்டர்னு சொன்ன தான் நமக்கு அதோட சின்ன அளவு பெரிய அளவுலாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் படத்தை பாருங்கள் பத்து மில்லி மீட்டர்ன்றது ஒரு சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் நூறு மீட்டர் ஒரு நூறு மீட்டரா ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் பத்து மில்லி லீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஒரு மைல்ன்றது பதினாறு கிலோமீட்டரை குறிக்கும் முன்னாடி காலத்திலாம் எத்தனை மைல் தூரம் இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க நாலு மைல் அஞ்சு மைல் அந்த தூரம் அந்த ஊர் இருக்குது ரெண்டு மைல் போனீங்கன்னா அந்த தூரம் அந்த ஊரை நீங்கள் போய் சேர்ந்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க மைல் ஒரு மைல்ன்றது ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் வாழ்வியல் பொருட்களை நீளத்தில் நம்ம அளக்க கற்றுக்கலாம் இப்போ எதெல்லாம் பாருங்கள் மீட்டர் அளவில் ஜன்னல் கதவு இதெல்லாம் என்ன செய்கிறோம் நம்ம அளந்துக்கிறோம் இப்போ நம்ம ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜன்னல் வந்து ஒரு மீட்டர் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர்ப்பா நூறு சென்டிமீட்டர் அதை தான் இந்த படத்தில் பார்க்குறீங்க கதவு ரெண்டு மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீளம் கதவோட நீளம் ரெண்டு மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை சென்டிமீட்டர் இரநூறு சென்டிமீட்டர் அப்போ மீட்டரை சென்டிமீட்டரை மாட்டோம்னா நூறாளை பெருக்கணும் இதெல்லாம் நீங்கள் போன பாடங்களில் நீங்கள் கற்றுக்கிருப்பீங்க இப்போ வாழ்வியல் கணக்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா துணி கடைக்கு போகிறோம் துணி வாங்குகிறோம் அளக்குறோம் இது இதை வந்து என்ன செய்யணும்னா ஒரு கூட்டல் செயல்பாடில் எப்படி செய்கிறது கழித்தல் செயல்பாடில் எப்படி செய்கிறது பெருக்கல் செயல்பாடில் எப்படி செய்கிறதுன்ற விஷயம்லாம் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம் இப்போ சிவான்ற ஒருத்தர் பதினஞ்சு மீட்டர் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் அளவில் சட்ட துணியை வாங்குகிறாரு அப்புறம் என்ன செய்கிறாரு இன்னொரு கடைக்கு போய் இருபத்தி மூணு மீட்டர் தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் அளவில் டவுசர் கால் சட்டையை வாங்குகிறாரு அப்போ அவர் வாங்கின மொத்த துணியோட நீளம் எவ்வளவு ரெண்டுமே என்ன செஞ்சுருக்கோம் சட்ட துணியும் கால் சட்டையும் வாங்கியிருக்கோம் நல்லோட நீளம் எவ்வளோ அப்படின்றப்ப பாருங்கள் இப்போ ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்போ சட்ட துணியோட அளவு பதினஞ்சு மீட்டர் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் கால் சட்டையோட அளவு எவ்வளவு இருபத்தி மூணு மீட்டர் தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் கூட்டும்போது பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஏழு ஒம்பது நாலும் பதிமூணு அப்போ நூற்றி முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் வருது அப்போ நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர்னால் முப்பத்தி ஏழை வச்சுட்டு நூறு சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றி நம்ம என்ன செய்யணும் அந்த மீட்டரோட சேர்க்கணும் அப்போ பதினஞ்சு மீட்டர் ப்ளஸ் ஒன்று பதினாறு மீட்டர் அப்புறம் இருபத்தி மூணு சேர்த்தோம்னா முப்பத்தி ஒம்பது மீட்டர் பாருங்க இந்த மாதிரி நம்ம கணித கணக்குகளை வாழ்வியல் கணக்குகளை சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றுறதுக்கு தெரிஞ்சுக்கிறணும் ஆனால் அன்றாட வாழ்வில் நிறைய இடங்களில் நம்ம என்ன செய்கிறோம் இந்த நீலளவுகளை பயன்படுத்துகிறோம் மீட்ரு சென்டிமீட்டர் கிலோமீட்டர் மீட்டர் அப்படின்லாம் பயன்படுத்துகிறோம் சரியா அப்போ இந்த அளவுகளை நம்ம என்ன செய்யணும் மாற்ற தெரிஞ்சுருந்தால் மட்டும்தான் வேகமாக செய்யணும் பாருங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு தென்னை மரம் இருக்குது இருக்கா அந்த ரெண்டு தென்னை மரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளோன்னா எழுபது மீட்டர் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அப்போ சுல்தான் ஒருத்தர் இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு முதலாவது மரத்துலேருந்து இரண்டாவது மரத்துக்கு நடந்து போகிறார் அப்புறம் என்ன செய்கிறாருன்னா திரும்பி அங்கேருந்து முதல் மர மரத்துக்கே வர்றார் அப்போ எவ்வளோ தூரம் கடந்திருப்பார் அப்போ அவர் கடந்த தூரத்தை நம்ம என்ன செய்யணும் கூட்டணும் இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு போகக்கூடிய தூரம் எழுபது மீட்டர் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அங்கேருந்து திரும்பினா அதே அளவு தூரத்தை தானே கடந்து வந்திருப்பார் அப்போ முப்பத்தஞ்சு எழுபது மீட்டர் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இரண்டு முறை நம்ம என்ன செய்யணும் அதை கூட்டணும் அப்போ கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது இப்போ முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எழுபது சென்டிமீட்டர் அது நூறுக்கு மேலே போகலை அதனால் அப்படியே வச்சுக்கலாம் எழுபது எழுபது நூற்றி நாற்பது மீட்டர் அப்போ நூற்றி நாற்பது மீட்டர் எழுபது சென்டிமீட்டர் அப்படியே போட்டுடலாம் இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா சென்டிமீட்டர் தனியாகவும் மீட்டர் தனியாகவும் கூட்ட நம்ம கற்றுக்கிடணும் கற்றுக்கிட்டால் அவர் கடந்த தொலைவை நம்ம எளிதில் சொல்லலாம் இப்படி சென்டிமீட்டர் கூட்டும் பொழுது நூறுக்கு மேலே வந்துச்சுன்னா நூறு அப்படின்றத மீட்டராக மாற்றிட்டு மீதி வரக்கூடிய சென்டிமீட்டரை என்ன செய்யணும் சென்டிமீட்டராக வச்சுக்கிறணும் அந்த அளவை மீட்டரோட சேர்த்து கூட்டுறணும் கிடைக்கக்கூடிய அளவை சென்டிமீட்ரு நூறு சென்டிமீட்டரை ஒரு மீட்டரை மாற்றி வச்சுக்கணும் இல்லையா அந்த அளவை இதோட சேர்த்துக்கிறணும் மாணவர்களே வாழ்வியல் கணக்குன்றது நம்ம வாழ்க்கையை நடைமுறையில் செயல்பாடுகளில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்குது இப்போ நீங்கள் இதை என்ன சார் எப்படி சார் நாங்கள் டெய்லி பயன்படுத்துறது அப்படின்னோ இப்போ ஒரு வகுப்புற சூழ்நிலையில் நம்ம எளிதில் பயன்படுத்தலாம் இப்போ அளக்கிறதுக்கு நம்ம வகுப்பறையில் வந்து கரும்புலகை அளக்கலாம் அதே மாதிரி வகுப்பறையோட நீலாகலம் எவ்வளவுன்னு பார்த்துக்கலாம் நம்ம பள்ளியினுடைய வெளிப்புற மைதானத்தோட அளவு எவ்வளவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அளந்து நம்ம ஸ்கேலை வச்சு அளக்கலாம் இல்லை மீட்டர் அளவையில் டேப்பை வச்சு அளவை நாடாக வச்சு அளக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் அதை விட எளிது என்னென்னா நம்ம மாணவருடைய உயரத்தை அளக்கிறது ஒவ்வொருத்தரும் நம்மளோட உயரம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறது சந்தோஷமான விஷயந்தானே நான் மூணு அடி இருக்கேன் நாலு அடி இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அளவுகளை நம்ம குறிக்கும்போது என்ன செய்கிறோன்னா சென்டிமீட்டரில் தான் சொல்கிறோம் நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் உயரம் நூற்றி இருபது சென்டிமீட்டர் நம்ம படிவங்கள் நிரப்பும் போது விண்ணப்ப படிவங்கள்லாம் எத்தனை சென்டிமீட்டர்னு தான் கேட்பாங்க உயரத்தை அப்போ சென்டிமீட்டரில் நம்ம நிரப்ப தெரிஞ்சுக்கிறணும் நம்மளுடைய உயரம் எத்தனை சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்றத அது ரொம்ப எளிது சரியா படத்தில் பாருங்கள் இப்போ ஒரு அளவை நாடாக எடுத்துக்கிறணும் கீழே தரையிலேருந்து ஜீரோ பிடிச்சிக்கிட்டு நேராக எடுத்துகிட்டு ஒரு சென்டிமீட்டர் நிலக்கோடு கோடு ரெண்டு சென்டிமீட்டர் நில கோடு மூணு சென்டிமீட்டர் வரிசை என்ன செய்யணும் செவத்தில் நீங்கள் அளவையை குறிச்சிக்கணும் எத்தனை சென்டிமீட்டர்னு நம்ம சராசரியாக மாணவர்கள் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் நூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருப்பாங்க அது வரைக்கும் குறிச்சிக்கலாம் நீங்கள் நூற்றி அறுபது வரைக்குமே குறித்து வச்சுக்கலாம் எல்லா மாணவர்களும் பயன்படுற மாதிரி ஐந்தாவது வரைக்கும் நீங்கள் உங்கள் மாணவர்களை எப்படி நீங்கள் அளக்கிறது பாருங்கள் இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்களா இந்த மாதிரி தரையிலருந்து அளவில் குறித்து வைக்கணும் அப்புறம் மாணவர்களை என்ன செய்யணும் செவர் ஓரத்தில் அந்த அளவு குறிக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் நிப்பாட்டி வைக்கணும் நிப்பாட்டி வச்சுட்டு தலைக்கு நேராக ஒரு ஸ்கேலை வச்சு இப்படி நம்ம என்ன செய்யணும் அளந்து அந்த அளவை குறிச்சிட்டு எத்தனை சென்டிமீட்டர்ன்ற விஷயத்தை நம்ம குறிக்கணும் இப்போ தரையிலேருந்து அளப்போமா ஸ்கேலில் வந்து குறிச்சிட்டோம் சென்டிமீட்டர் அளவையில் மாணவர் என்ன செய்யணும் நிப்பாட்டிட்டோம் அப்போ தலைக்கு மேலே உள்ள அளவு என்ன செய்யணும் நம்ம குறிக்கணும் குறித்தாச்சு இப்போ இங்கே நிற்கிறது பாவுன்ற பையன் சரியா அப்போ எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கான் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் இருக்கா ஒரு குத்தி வந்துப்போ நம்ம என்ன அது இப்போ போட்டிருக்கோம் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் தரையிலேருந்து அளக்கிறோம் அதே மாதிரி வேலுவையும் நம்ம என்ன செய்யணும் தரையிலருந்து அளக்குறான் அழைக்கும் போது அவன் என்ன செய்கிறான் நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டரில் இருக்காரு அப்போ இதை என்னவா மாற்றி வச்சுருக்கோம் ஒரு மீட்டர் முப்பது சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம மாற்றி வச்சுருக்கோம் பாவோட உயரம் வந்து ஒரு மீட்டர் முப்பது சென்டிமீட்டர் வேலுவோட உயரம் வந்து ஒரு மீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் இவங்களில் யார் உயரமானவங்க ரெண்டு பேருமே ஒரு மீட்டர்னு இருக்குது அப்போ சென்டிமீட்டர் அளவை தான் நம்ம பார்க்கணும் முப்பது சென்டிமீட்டர் பதினஞ்சு இப்போ முப்பது சென்டிமீட்டர்ன்றது கூடுதலான அளவு அதனால் பாபு தான் இவர்களில் உயரமானவன் எவ்வளோ உயரம் அதிகம் பாபு அப்போ பார்க்கணும்லையா அப்போ இங்கே கழித்தல் ஏற்கனவே நம்ம பார்த்ததெல்லாம் கூட்டல் ஒரு மரத்தை சுற்றி வந்தது வந்த வந்த ஒருத்தருடைய சுல்தான்ன்றவருடைய எத்தனை முறை சுற்றி வந்தார் அப்படின்றத கூட்டி நம்ம கண்டுபிடிச்சோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் கழித்தல் அளவு அப்போ இரண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்போ மீட்டர் அளவு என்னதுக்கு செம்மா இருக்கிறதுனால கழிச்சிட்டோம்னா ஜீரோ இருக்கும் அப்போ சென்டிமீட்டர் மட்டும் பார்த்தா நம்ம போதும் முப்பதுலேருந்து பதினஞ்சை கழித்தா பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்போ எவ்வளவு உயர வித்தியாசம் பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்போ பாவு உயரமானவர் எவ்வளோ உயரம் பதினஞ்சு சென்டிமீட்டர் வேலுவை விட பாவு உயரமானவர் சரிதானே அப்போ குழந்தைகளே நீங்கள் இப்போ இந்த பாடத்தோட முடிவில் உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுடைய வீட்டு சுவற்றில் உயரங்களை சென்டிமீட்டர் அளவுகளை குறித்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய உயரத்தை கணக்கிட்டு எவ்வளவு அதிகமாக இருக்காங்க நம்மளோட நாம் அவங்களோட எவ்வளவு குறைவாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் அளந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் சரியா நம்ம அடுத்து தூரங்களை எப்படி வரைபடம் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ நம்ம ரொம்ப தூரம் ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்லாம் போகணும் இல்லையா தோராயமாக ஒரு ஊருக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம குறிக்க போகிறோம் இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்றது ஒரு தோராய மதிப்பு அப்போ இரண்டு புள்ளி மதுரை இன்னொரு இடத்துல சென்னை ரெண்டுக்கு நடுவில் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி தோராயமாக நம்ம என்ன செய்யலாம் வரைபடங்களில் அளவுகளை குளிக்கலாம் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய வரைபடத்தில் தமிழ்நாடோட வரைபடம் கொடுத்துருக்காங்க அதில் கடலூர்லேருந்து சென்னை வரைக்கும் எது மீ நீளமான தடம் அதே தூரம் உள்ள தடம் வேறு எது இருக்குது மிக குறைவான தடம் இது மிக குறைவான தூரத்தை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கேள்விகளை நம்ம என்ன செய்கிறாங்க கேட்டிருக்காங்க நம்ம கண்டுபிடிப்போம் பாருங்க வரைபடம் தமிழ்நாட்டோட வரைபடம் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மிக தூரம் உள்ள தடம் எது அப்படின்ட்டு பாருங்கள் கடலூர் சேலம் தருமபுரி வேலூர் அப்புறம் சென்னை இப்படி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம என்ன செய்யலாம் நீளமான கடலூர்லேருந்து சென்னைக்கு இந்த வழியில் போகலாம் நீளமான தடம் ஏன்னா கடலூர் விழுப்புரம் அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் சென்னை இப்படி ஷார்ட்கட்லேயும் போகலாம் ஆனால் தூரமான சேலம் போய் தருமபுரி போய் அப்புறம் வேலூர் போய் அப்புறம் என்ன செய்யலாம் சென்னை போகலாம் இந்த மாதிரி வெவ்வேறு தலங்களில் எப்படி ஊர்களுக்கு செல்லுறது அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த வரைபடம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து சேலம் போகிறதுக்கு நூற்றி ஒம்பது கிலோமீட்டர் அப்போ தர்ம சேலத்துலேருந்து தருமபுரிக்கு அறுபத்தி மூணு கிலோமீட்டர் அப்புறம் தருமபுரியிலருந்து வேலூர் போகிறதுக்கு பதினேழு கிலோமீட்டர் வேலூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு பதிமூணு நூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் அப்போ மொத்த அளவு எல்லாத்தையும் கூட்டினோம்னா ஐநூற்றி அறுபத்தி கிலோமீட்டர் வரும் இப்போ குறைவான தூரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ கடலூர்லேருந்து குறைவான தூரம்னா கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் சென்னை இப்படின்னு போகலாம் மிக குறைந்த தூரம் அப்போ கடலூர்லேருந்து விழுப்புரம் முப்பத்தொம்போது கிலோமீட்டர் விழுப்புரத்துலேருந்து காஞ்சிபுரம்ன்றது நூற்றி இருபத்தோரு கிலோமீட்டர் அப்புறம் காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைன்றது எழுபத்தி மூணு கிலோமீட்டர் ஆக இந்த மூன்று அளவையும் கூட்டோம்னா ஒன்றுகளை கூட்டுங்க ஒம்பது ஒன்று பத்து பத்து மூணு பதிமூணு மீதி ஒன்று பத்துகளை கூட்டுங்க ஏழு ஒன்று எட்டு எட்டு ரெண்டும் பத்து பத்து மூணு பதிமூணு மீதி ஒன்று அந்த நூறுகளில் ஒன்று இருக்குது இங்கே ஒரு ஒன்று ரெண்டு அப்போ இரநூற்றி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் அப்போ இதுதான் குறைவான தடம் அப்போ நாம் தூரங்களில் கணக்கிடும் பொழுது அதோடய நேரத்தை நம்ம என்ன செய்கிறோம் கால அளவையும் நம்ம கணக்கிட்டுக்கலாம் அப்போ குறைந்த தூரம்னால் கால அளவு என்ன இருக்கும் மிக குறைந்திருக்கும் அதிக தூரம்னால் காலளவு கூட இருக்கும் அப்போ தூரங்கள்லையும் கால அளவுகளையும் நம்ம என்ன செய்யலாம் ஒற்றுமைப்படுத்தி நம்ம கற்றுக்க முடியும் குழந்தைகளே நாம் தூரங்களை அளவுகளை கண்டுபிடிக்கிறது மூலமாக நேரத்தை நம்ம என்ன செய்யலாம் கணக்கிட்டு கொள்ளலாம் அப்போ கடலூருக்கும் விழுப்புரத்துக்கும் இடைப்பட்ட தூரம்னால் எவ்வளவு முப்பது கிலோமீட்டர் சரி இந்த மாதிரி வரைபடங்களில் நம்ம என்ன செய்யலாம் தூரங்களை கணக்கிட்டு எது மிக குறைவான தூரமோ அந்த வழிகளில் நம்ம ஊருக்கு சென்றடையலாம் இப்போ கூகுள் மேப் இதெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம ஆப்பில் பார்க்கும்போது என்ன செய்கிறோம் அந்த தூரங்களில் கூகுள் மேப் வழிகாட்டினாலும் நம்ம எது ஷார்ட்டஸ்டு டிஸ்டன்ஸ் அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம் மேப் மூலமாக கண்டுபிடிச்சி நம்ம வேகமாக போகலாம் அப்போ தூரங்களை கணக்கிட்டு நாம் வெகு விரைவாக செல்வதற்கு பயன்படுத்த முடியும் ரைட் இப்போ இது வந்து ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இல்லை இதே இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாம் எப்படி தூரத்தை தோராயமாக கணக்கிறது அப்படின்ற விஷயத்தை பாருங்கள் இப்போ ஒரு வரைபடம் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம் அதில் வீடு இருக்குது யாரோட வீடு இப்போ என் வீடுன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் அவர் நம்ம கிளாஸில் படிக்கிற மீராவை எடுத்துக்கிறோம் மீராவோட வீடு இருக்குது அப்போ மீரா பள்ளிக்கூடத்துக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ இருக்குது இருபது கிலோமீட்டர் இருக்குது பாருங்க அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கும் மீராவோட மாமா வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் போட்டிருக்கோமா பத்து கிலோமீட்டர் மீராவோட மாமா வீட்டுக்கும் பழக்கடைக்கும் இடையே உள்ள தூரம் வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அப்புறம் பழக்கடைக்கும் சந்தைக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து இருபத்தொரு கிலோமீட்டர் சந்தைக்கும் மீராவோட வீட்டுக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் இப்படி தூரங்களை ஒரு தோராயமாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த தோராயமாக கொடுக்கப்பட்ட தூரத்தை வச்சு நம்ம மீராவுக்கும் பழக்கடைக்கும் எப்படி இடைப்பட்ட தொலைவு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் மீரா மீராவோட வீட்டுக்கும் பழக்கடைக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன பாருங்க எப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒரு சுத்தாக சுற்றி வந்தோம்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர்னு சொல்லலாம் அப்போ பாருங்க இருபது ஒரு பத்து இருபத்தஞ்சி அப்புறம் ஒன்று இப்படி நேராக போகும்போது எத்தனை வருது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் அப்போ பக்கமாக வந்து எப்படி போகலாம் நேராக சந்தைக்கு போய் சந்தையிலேருந்து என்ன செய்யலாம் பல கடைக்கு போகலாம் அப்போ பதினெட்டு ப்ளஸ் இருபத்தொன்று முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் இப்போ ரெண்டு வழிகளில் நம்ம என்ன செய்யலாம் நம்ம பழக்கடைக்கு கடைக்கு போகலாம் மீரா வீட்டிலருந்து அப்போ நாம் எந்த வழிகளில் போனால் சீக்கிரமாக போக முடியும் அப்போ எது குறைவான தூரமாக இருக்கோ அந்த வழியில் சென்றோம்னா சீக்கிரமாக நம்ம போய் சேர முடியும் அப்போ அந்த தொலைவை கடை தூரம் குறையும் பொழுது நம்மளுடைய கால அளவு என்ன செய்யுது குறையுது அது மூலமாக நம்ம என்ன செய்யலாம் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் சரியா என்ன இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டோம்னா நான் என்ன சொல்கிறோம் அம்மா அந்த பக்கம் டிராஃபிக்காக இருந்துச்சு அந்த பக்கம் குழி தோண்டிகிட்ருந்தாங்க அதனால் சுற்றி போனேன் லேட் ஆகிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம வீடுகளில் அம்மா வந்து கடைக்கு போகச்சுன்னா ஏன் குறுக்கு செந்தில் போகல அப்படின்னு அம்மா கேட்பாங்க குறுக்கு சந்தில் என்னது குழி தோண்டிக்கிட்டு இருந்தாங்க பாதாள சக்கடை வேலை நடந்துச்சு அதனால் நான் என்ன செஞ்சேன் மெயின் ரோட் ஒடியாக போய் சுற்றி போனதுனால நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம எது அருகில் உள்ள தூரன்ற விஷயத்தெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆ சரிதான குழந்தைகளே உண்மை தானே நீங்கள் கூட அம்மா வந்து இன்றைக்கி காலைல கடைக்கு போகும்போது எந்த தூரத்தை பயன்படுத்தியிருப்பீங்க எது ரொம்ப பக்கமாக இருக்கோ அந்த பாதையை தான் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க சரிதான குழந்தைங்களே இப்போ நம்ம அடுத்த படத்துக்கு போவோம் மீ மீராவோடய வீட்டுக்கும் மீராவோட மாமா வீட்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன அப்படின்றத பாருங்கள் இப்போ மீரா வீட்டிலேருந்து மீராவோட மாமா வீட்டுக்கு ரொம்ப குறைந்த தூரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ மீராவோட வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு போனால் பள்ளிக்கூட வழியாக போகணும் இருபது கிலோமீட்டர் பத்து முப்பது கிலோமீட்டர் சரி தரேன் மீராவின் மாமா வீட்டிற்கும் சந்தைக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன பாருங்கள் எது வழியாக போனால் ஈஸியாக இருக்கும் பலக்கடை கடை இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அப்புறம் ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர் அப்போ நாற்பத்தி ஆறு இதே இது பள்ளிக்கூடம் வழியாக போனால் பத்து கிலோமீட்டர் அங்கேருந்து மீரா வீட்டுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் அங்கேருந்து சந்தைக்கு ஒரு பதினெட்டு நாற்பத்தி எட்டு அப்போ எது குறைந்த தூரம் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தான் குறைந்த தூரம் அப்போ பல போய் அங்கேருந்து சந்தைக்கு போகிறது தான் என்னது ரொம்ப குறைந்த துறை இருக்குது அதனால் மாமா சந்தைக்கு போனால் எங்கிட்ட கூட்டி போவார் பழக்கட வழியாக போவார் சரிதானே அதுதானே ஈஸி அதே மாதிரி பாருங்கள் பள்ளிக்கூடத்துக்கும் பல கடைக்கும் இடைப்பட்ட தூரம் எது அப்போ பள்ளிக்கூடத்துலேருந்து மாமா வீடு பத்து கிலோமீட்டர் அங்கேருந்து பல கடை இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மொத்த தொலைவு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடியது என்னது பள்ளிக்கூடத்துக்கும் பல கடைக்கு இடைப்பட்ட தொலைவு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருன்றது தான் அதனால் அதை தான் நம்ம என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் சரிதானே அப்போ மீரா வீட்டிலிருந்து மிக அதிகமான தூரம் உள்ள இடம் எது பல கடை தான் என்ன இருக்குது அதிகமான தூரத்தில் இருக்குது சரிதானே மாணவர்களே நம்மளுடைய பள்ளிக்கூடத்திற்கும் வீட்டிற்கும் உள்ள தூரம் வந்து மிக குறைவாக இருக்க வேண்டும் அப்போ நாம் அருகாமை பள்ளிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அருகாமை பள்ளிகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது சரிதானே குழந்தைங்களே நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதனால் நீங்கள் அருகாமை பள்ளிகளை தேர்ந்தெடுங்க இப்போ மீராவோட வீட்டிலேருந்து மிக குறைவான தூரத்தில் உள்ள இடம் எது சந்தை தான் குறைவாக பதினெட்டு கிலோமீட்டர் ஸ்கூல் எவ்வளவு இருபது கிலோமீட்டரில் இருக்குது சந்தை தான் ரொம்ப பக்கத்தில் இருக்குது சரிதானே அதே மாதிரி மீராவோட வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருபது கிலோமீட்டர் சரிதானே இது ரொம்ப தூரமாக இருக்குது ஆனால் பள்ளிக்கூடங்கள்லாம் துவக்க பள்ளிகள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு நடுநிலை பள்ளிகள் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அரசோட விதிப்படி அதே மாதிரி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உயிர் பள்ளி மேல்நிலைப்பள்ளி அமைக்கப்பட்டிருக்கிறது இது நம்ம வரைபடத்துக்காண்டி உங்களுக்கு அளவு தெரிஞ்சிட்ருக்காரு கொடுத்துருக்கோம் அதனால் அருகாமை பள்ளிகள்ன்றது ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே நமக்கு என்னது கிடைச்சிடும் நடந்து போகிற தூரத்தில் இருக்கும் நடைமுறை வாழ்க்கையில் சரி குழந்தைகளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அதன் மூலமாக நாம் நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் தூரத்தை என்ன செய்ய முடியும் வெகு விரைவாக அடைவதற்கு என்ன செய்யணும் குறைந்த தூரத்தை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் ஏன் அருகாமை பள்ளியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறோம் ஏன்னா அது கடக்கக்கூடிய நேர அளவு இன்னும் அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்போ பள்ளிக்கூடம் போகிறதுக்கே அதிகம் திரும்பி வர்றதுக்கு நேரம் அதிகமாகும் போது நம்ம படிக்கக்கூடிய நேரம் குறைஞ்சிடும் வீடு பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருந்தால் சீக்கிரம் போயிடலாம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு விளையாண்டுட்டு நம்ம என்ன செய்யலாம் படிப்பை தொடரலாம் இது மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடியும் கற்றுக்க முடியும் ரைட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீலான்ற ஒரு பொண்ணு மூன்று வாக்கியங்கள் எழுதுகிறாங்க அந்த வாக்கியங்களில் எது பிழையானது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா பாருங்க நீலா என்ன செய்கிறா நீளம் மற்றும் தூரத்தை பற்றி சொல்கிறா இதுவரைக்கும் நம்ம படித்த விஷயம்லாம் என்னது நீளம் தூரத்தை பற்றி தான் நம்ம படிச்சிருக்கோம் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போமா பாருங்கள் கிரிக்கெட் மட்டை அளக்க சென்டிமீட்டர் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இரு ஊர்களுக்கு இடைப்பட்ட தூரம் தை கிலோமீட்டரால் குறிக்கப்படுகிறது மீட்டர் வாட்டர் கனில் உள்ள தண்ணீரில் அளவை குறிக்க பயன்படுகிறது இப்போ எது பிழையான வாக்கியம் இந்த மாதிரி தான் ஸ்லாஸு நீட்டு இதிலெல்லாம் தேர்வுகளில் என்ன செய்வாங்க நேஸ் கொஸ்டின்லாம் கேட்பாங்க நீங்கள் பாருங்கள் இப்போ கிரிக்கெட் மட்டும் சென்டிமீட்டரில் பயன்படுத்தலாம் ஏன்னா நீளத்தை அழைக்க பயன்படக்கூடிய ஒரு அளவு அதே மாதிரி இடைப்பட்ட தூரங்களை இழைக்க கிலோமீட்டர் அதுவும் என்னது நீளத்தளக்க பயன்படக்கூடிய ஒரு அளவை ஆனால் வாட்ரு கேனில் உள்ள தண்ணியை நீளத்தில் அளக்க முடியுமா தண்ணி என்ன செய்வோம் மோந்து தான் நம்ம ஊற்றுவோம் அப்போ மோந்து ஊற்றக்கூடிய அளவு லிட்டர் அளவு சரியா முகத்தல் முகத்தல் அளவை முகந்து அதை என்ன செய்யறோம் அளக்குறோம் இப்போ பாலை பாருங்கள் லிட்டர் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் ஐநூறு மில்லி நூறு மில்லி அப்படின்னு என்ன செய்கிறோம் அப்படின்ற அளவைகளில் முகர்ந்து என்ன செய்கிறோம் நம்ம நிரப்புகிறோம் அதனால் வாட்டர் கேனில் உள்ள தண்ணின்றது விஷயம் என்னது தவறான எழுதியிருக்காங்க அப்போ வாட்டர் கேனில் தண்ணீர் இழைக்க லிட்டர் பயன்படுகிறது லிட்டர் அளவை பயன்படுகிறது மீட்டர் அளவை பயன்படாது சரி தானே பாருங்க ஒரு குரங்கு என்ன செய்துன்னா நானூற்றி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வீரம் இல்லை நாலடி பன்னெண்டு சென்டி நாலு மீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு தென்னை மரத்தில் என்ன செய்து ஏறி இளநி பறிக்க நினைக்குது சரியா இளநீர் குடிக்க ஆசைப்படுது அது ஏறுது கொஞ்சம் டயர்டாகிடுது திரும்பி கீழே சறுக்கி இருந்தது உடனே என்ன செய்யுது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏணி கிடைக்குது நாற்காலி அந்த நாற்காலியை பக்கத்தில் என்ன கிடைக்கிது நாற்காலி கிடைக்கிது அந்த நாற்காலி என்ன செய்து நகட்டி போட்டு அது மேலே ஏறுது நாற்காலியோட உயரம் எவ்வளோன்னா மூணு மீட்டர் அப்போ மீதி எவ்வளோ தூரம் ஏறுனால் அது இளநீரை பறிக்க முடியுன்ற விஷயத்த நீங்கள் சொல்லணும் பார்ப்போமா படத்தில் பாருங்கள் ஆனா ஒரு மீட்டர் ஆவணா ரெண்டு மீட்டர் ஈஎன்னா நூற்றி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஈஎண்ணா நூற்றி எழுபத்தி ரெண்டு சென் இப்போ பாருங்கள் படத்தில் மரம் இருக்குது மரத்தோட உயரம் நானூற்றி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் கோரங்கு பார்க்குது ஏற முடியலை கீழே விழுந்துருது பக்கத்தில் இருக்கிற நாற்காலியை எடுக்குது இந்த அருக்கா நாற்காலி அதை எடுத்துகிட்டு போய் தென்னை மரத்து பக்கத்தில் போடுது இழுத்துட்டு போய் போட்டாச்சு குரங்கு நாற்காலி மேலே பூச்சி ஏறிடுது அங்கேருந்து மீதி தூரம் எவ்வளவா இருக்க முடியும் பாருங்கள் நாற்காலியோட உயரம் எவ்வளவு மூணு மீட்டர் மீதி இருக்கக்கூடிய நாற்காலிக்கும் அதுக்கும் தென்னை மரத்துக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு அப்போ மொத்த தூரம் நானூற்றி பன்னெண்டு நானூற்றி பன்னிரெண்டில் முந்நூறு மீ சென்டிமீட்டர் கழிஞ்சிச்சின்னா மீதி இருக்கக்கூடியது நூற்றி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அப்போ குரங்கு ஏற வேண்டிய தூரம் நூற்றி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இது மாதிரியான கேள்விகளை நம்ம வாழ்வியல் கணக்குகளாக பயன்படுத்தலாம் நீங்களே போட்டுக்கலாம் ராமு வந்து பத்து கிலோமீட்டர் போகணும் அவன் எட்டு கிலோமீட்டர் போனான் தயர்டாகி உட்காந்துட்டான் மீதி அவன் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு அப்போ பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு அப்படின்ற இந்த மாதிரி மனக்கணக்குகளை நீங்கள் என்ன செய்யணும் வாழ்வியல் கணக்குகளை நீங்களே போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடணும் இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் வீட்டில் இருந்தபடியே கணக்குகளை நீங்கள் மணக்கணக்குகளாக போட்டு அதற்கான விடையை கண்டுபிடிக்கலாம் இது ஒரு விளையாட்டு முறையாகவும் இருக்கும் அதே மாதிரி நீளவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயமாகவும் இருக்கும் பாருங்கள் ராமு சில பொருட்களோட நீளத்தை சென்டிமீட்டரில் அளக்க வரும்னா இதில் எது மீட்டர் அளவில் அளக்க பயன்படக்கூடிய பொருள் பாருங்க பொருட்களை பார்ப்போமா பேனா புத்தகம் கதவு ரப்பர் எதெல்லாம் வந்து சென்டிமீட்டரில் அளக்க பயன்படுவோம்னு மொதல் தெரிஞ்சுக்கணும் பேனா எத்தனை சென்டிமீட்டர்னு சொல்லிக்கலாம் அளந்து அதே மாதிரி புத்தகம் இத்தனை சென்டிமீட்டர் ஒரு அடி ஸ்கேல்லே அளந்துடலாம் ரப்பர் இதெல்லாம் ஆனால் ஜன்னலில் என்ன செய்ய முடியும் மீட்டர் அளவில் தான் அளக்க முடியும் சரியா அப்போ ஜன்னலை வந்து மீட்டர் அளவையில் அளக்கக்கூடிய ஒரு பொருள் சரி குழந்தைகளே அளவைகள் என்ற பாடத்தில் வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய துணிமணி ஊர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு நாம் அன்றாடம் சென்று வரக்கூடிய இடங்கள் ஒரு பலசரக்கடை பள்ளிக்கூடம் பார்க் பூங்கா விளையாட்டு மைதானம் இந்த மாதிரி இடங்களுக்கு எந்த தூரம் வந்து மிக அருகில் இருக்குது எந்த தூரம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு எளிமையான வழிகளை குறைந்த தூரம் உள்ள வழிகளை பயன்படுத்துறது குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த பாடத்தின் மூலமாக நாம் மிக முக்கியமான விஷயத்த இருக்கோம் அது என்னென்னா குறைந்து அதாவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இடத்திற்கு விரைவாக பயணிக்க வேண்டுமென்றால் குறைந்த அளவுள்ள தூரத்தை நாம் பயன்படுத்துகிறோம் அப்போ நம்முடைய பள்ளிக்கூடங்களும் குறைந்த அளவுள்ள தூரங்களாக அமைகிறது மூலமாக நம்ம என்ன செய்யலாம் விரைவாக சென்று படிக்க முடியும் கழைப்பில்லாமல் படிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவங்க நன்றி வணக்கம் கல்வி தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் அருகாமை பள்ளி குறித்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அதே நேரத்தில் நீளம் அளவைகளில் பால்வியல் கணக்குகளை எப்படி பயன்படுத்துகின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன் நன்றி வணக்கம்